ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாகியிருக்கிற ஜெயிலர் படத்துடைய ஆடியோ லான்ச் செம்ம கிராண்டாக நடந்திருக்கு. இந்த விழாவில் ஏகப்பட்ட ஸ்டார் காஸ்ட் கலந்துட்டு பேசியிருக்காங்க. இதில் கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, எங்கள் அப்பா கூட ஒரு நாள் சபரிமலைக்கு போனப்போ சின்ன பையனாக நான் ரஜினி சார் கையை பிடிச்சிட்டே போனேன். அப்போ காட்டின அதே அன்பை இப்பையும் காட்டுறாரு. அவர் என்னோட சித்தப்பா மாதிரி அப்படின்னு சிவராஜ்குமார் பேசியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்ட ரெடின் கிங்ஸில் என்ன பேசியிருக்காருன்னா, மற்றவங்க எப்படி வேணாலும் கூப்பிட்டு போகட்டும், நான் தலைவர்னு தான் கூப்பிடுவேன், வணக்கம் தலைவா அப்படின்னு விசில் பறக்க பேசியிருக்காரு. இதையடுத்து மேடைக்கு வந்த நடிகர் விடிவி கணேசன் என்ன பேசியிருக்காருன்னா, இந்த படத்தில் நான் சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன், ஆனால் தலைவரை செட்டில் பார்க்குறதே ஒரு கெத்து தான். முதல் ரெண்டு நாள் தலைவர் வரமாட்டார் அப்படின்னு நெல்சன் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தலைவரை செட்டில் பார்த்தேன், கேரவன் பக்கம் போகவே இல்லை அவர். வெயில் அடித்தாலும் இயற்கை இதுதான் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இருப்பார். தலைவருக்கு நெல்சனை ரொம்ப பிடிக்கும். கடைசி நாள் ஷூட்டிங் அப்போ ஐ மிஸ் யூ நெல்சன் அப்படின்னு சொன்னார். தளபதி விஜய்க்கு அப்புறம் தலைவர்கிட்ட தான் அந்த ஒழுக்கத்தை பார்த்தேன், படம் பெரிய அளவில் ஹிட் ஆகும் அப்படின்னு விடிவி கணேஷ் பேசியிருக்காரு. இந்த படத்தில் விக்னேஷ் சிவன் ரத்தமாரி அப்படிங்கிற சாங்கையும், அருண்ராஜா காவாலா அப்படிங்கிற சாங்கையும், சூப்பர் சுப்பு ஹுக்கும் மற்றும் ஜுஜிபி சாங்கையும் எழுதியிருக்காங்க. இந்த நிலையில் விழா மேடையில் பேசியிருக்கிற விக்னேஷ் சிவன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு சில மூமெண்ட்காக தான் நம்ம காத்துட்ருப்போம். போன வருஷம் இதே தேதி எங்கள் அப்பா காலமாயிட்டாரு. அப்போது செஸ் ஒலிம்பியாட் நடந்துட்டு இருந்த டைம். அப்பையும் தலைவர் வந்தார், அவரை பார்த்தேன். இப்போது அவர் முன்னாடி நிற்கிறேன். எங்கள் அப்பா என் கூட இருக்கிற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு மியூசிக் போடும்போதெல்லாம் அனிருத் வேறு லெவலில் இறங்கி செய்கிறாரு அப்படின்னு விக்னேஷ் சிவன் பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் அருண்ராஜா என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, கவாலி காலா டைம்லலாம் உங்களை பார்க்கணும், உங்களுக்கு என்னோடய பாட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பேன். இப்போது உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்த உடனே நேராக மேடையில் ஏற்றிட்டாங்க. திடீர்னு எங்கேயோ உச்சியில் நிப்பாட்டின மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் ஒரே சக்தி தான், அது ரஜினி சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹுக்கும் சாங்கை கேட்டுட்டு சூப்பர் ஸ்டார் பாராட்டினது பற்றி பேசியிருக்கிற லிரிக்ஸ் சுப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, தலைவர் வாய்ஸ் நோட்டில் வணக்கம் சுப்பு, நான் ரஜினிகாந்த் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடிடுவாங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதில் எல்லாமே பழிச்சிடும், அதனால தான் அவர் அளவாக பேசுகிறார் அப்படின்னு சூப்பர் சுப்பு பேசியிருக்காரு.